ஹலோ விவசாய கூட்டம் வச்சனா கேட்ச் இன்றைக்கி எப்சைட் எப்படி வைப்பதை நடக்கும். அப்போ நீங்கள் எப்சைட் என்ன கேட்டாங்கன்னா, எல்லியில் வந்து கையில் பார்க்குறக்கா ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ கையில் பார்த்து கேட்குறாங்க, என்ன கையில் நீ மாஃப் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே எல்லியில் ரொம்ப கோவப்படுறாரு. அந்த கௌதமர் என்ன செய்ய பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு போகிறாங்க. அப்போ உடனே கையில் தடுக்கிறாங்க, போக வேண்டாம் எல்லியில், நீ இப்போ எது பிரச்சனை பண்ணாலும் என் வேலைக்கு தான் பிரச்சனை ஆகும், எது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்துகிறாங்க. நீ முதல் ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னால் மூர்த்தி கேஸ் விஷயமா அங்கே போய் பாப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கௌதமோட எடுபடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் எலியில் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சாரி மேடம், நான் இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கமே கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேதவழி விட்டு தான் கேட்டுறாங்க. அங்கே சாலினியை பொண்ணு பார்க்குறக்கா மாப்பிள்ளை வீட்டாளர்களாக வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்குற பட்டம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில் மாப்பிள்ளை வீட்டாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு சாலினி ரொம்ப அதிர்ச்சிடுறாங்க. அப்படியே கண் கலங்குறமே கேட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.